வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். இன்னைக்கு பி பாசிட்டிவ் செக்மெண்ட்ல ரொம்ப பெருமையா பேச போற ஒரு விஷயம் என்ன, ராஜ்யசபாக்கு எம்பிஸா 4 பேர் போறாங்க. நாலு பேரும் சதர்ன் ஸ்டேட்ஸ், இங்க இருக்கிற 4 மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுடைய பியோர் சர்வீஸ் அண்ட் டேலண்ட் டு ஈச் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் தட் தே சோஸ். இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த 4 எம்பி கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி மீடியாவில் பல சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றிலாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பாசிட்டிவ் விஷயங்களையே பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஜயேந்திர பிரசாத் காரு, பிரபல இயக்குனர் திரு ராஜமௌலி அவர்களுடைய தந்தை. பட் அது அவருடைய ஒன்லி கிளைம் டு ஃபேம் கிடையாது. அவர் ஒரு தேசியவாதி, அருமையான எழுத்தாளர். இந்த நாட்டுக்காகவே அவருடைய எழுத்தை அர்ப்பணித்த ஒரு மனிதர். இதுக்காக தான் அவரை ராஜ்யசபாக்கு மோடிஜி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திரு வீரேந்திர ஹெக்டே, ஃபிலான்த்ரோஃபி, தெய்வீகம், ஆன்மீகம், ஹிந்து சனாதன தர்மம், இதுக்காக அவருடைய கரியர் லைஃப் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருக்காரு தர்மஸ்தலால. ஸோ ஆந்திரா அப்புறம் கர்நாடகா, வீரேந்திர ஹெக்டே அவரை இந்த ஒரு பதவிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்போர்ட், அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யோசிக்கிறது என்ன, பிடி உஷா மாதிரி ஓடணும்ப்பா அப்படின்னு தான் நம்ம பசங்களுக்கே நம்ம சொல்லுவோம். யாராவது ஒருத்தங்க வந்து ஸ்போர்ட்ஸில் என்ட்ரு ஆகுறாங்க, இந்த அத்லெட்டிக்ஸில் ட்ராக் அண்ட் ஃபீல்டு இவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன சொல்லுவோம், பிடி உஷா மாதிரி ஓடணும் அப்படின்வோம் இல்லையா. அந்த காலகட்டங்கள்லேருந்து எவ்வளவோ விஷயங்களை எதிர்த்து போராடி சாதித்த ஒரு பெண்மணின்னா அது பிடி உஷா. அவங்க கேரளா. அண்ட் ஃபைனலி பண்ணைபுரத்திலிருந்து பாராளுமன்றம் வரை சென்றிருக்கும் இசை ஞானி. இசை அப்படின்னா தட் ஈக்குவல்ஸ் திரு இளையராஜா அவர்கள். தலைமுறை தலைமுறையா அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. அது வந்து அவருடைய இசைக்கு வந்து ஈடு அப்படின்லாம் நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம போட்டு அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இளையராஜா சார்ஸ் மியூசிக் இஸ் அன் இமோஷன். இது வெறும் ரசிச்சுட்டு அப்படியே விட்டுற முடியாது. நம்ம வாழ்க்கையில் பல தருணங்களில் அந்த இசை நம்மளை பாதிச்சிருக்கு, நமக்கு நல்லது பண்ணியிருக்கு, அந்த பாதகம் வந்து நல்ல விதத்தில் நம்மளை வந்து தேத்தியிருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, இது யூனிவர்சலி நீங்கள் யாரை கேளுங்க இதை தான் சொல்லுவாங்க. ராஜா சாரோட மியூசிக் வந்து இட் ஹேஸ் டிவினிட்டி இன் இட். ஸோ தேசியமும் தெய்வீகமும் கலந்த, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க தொழிலை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம பாரத பிரதமர் அவங்கள சூஸ் பண்ணியிருக்காரு. இதில் யாருமே போய் கேட்டு எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுன்னு யாரும் இதில் கேட்க வேண்டிய நிலைமையிலேயே இவங்க 4 பேரும் இல்லை. இந்த லாபியிங் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க யாரோட குழந்தையோ அதுக்கப்புறம் பேரனோ அந்த மாதிரி ஃபேமிலியில் வரல, உழைச்சிருக்காங்க. அவங்களோட உழைப்பால் மட்டுமே உயர்ந்த 4 நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த அரசாங்கம் அவங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுக்குது. சமூக நீதி, சமூக நீதினு நிறைய பேர் பேசுகிறாங்க, கேட்க காமெடியாக இருக்குது. ஆனால் சமூக நீதியை உண்மையாகவே கடைபிடிக்கிற ஒரு அரசாங்கம்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம், நமது மோடிஜியின் அரசாங்கம் தான் சொல்லணும். ஸோ ஆன் தட் நோட், இவங்க 4 பேரும் ராஜ்யசபாவுக்கு போய் இன்னும் இந்த நாட்டுடைய அருமை பெருமையை என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க அவங்களுடைய திறமை மூலியமாக. நம்ம எல்லாருக்கும் இது மிகப்பெரிய பெருமை. ஏன்னா சவுத்துலேருந்து அக்ராஸ் த 4 ஸ்டேட்ஸ்
நாலு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை பெருமைப்படுவோம், இதை பற்றி சர்ச்சை பண்ணாமல் அவங்கள மதித்து அவங்கள வணங்கி பெருமைப்பட்டு இதை வந்து போற்றி பாராட்டுவோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் பாசிட்டிவாக இருங்க. அஃப்கோர்ஸ் பூஸ்டர் வேக்சினேஷன்ஸ் போட்டுக்கோங்க. பாரத் மாதா கி ஜெய்.